நவராத்திரியை முன்னிட்டு வீடுகளில் கொலு வைப்பதற்காக தூத்துக்குடி மக்கள் தயாராகி வருகின்றனர். கொலு பொம்மைகள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. எல்லா உயிரையும் தன்னுயிர் போன்று கருதும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சக்தியின் வடிவமாக பொம்மைகள் அலங்கரிக்கப்பட்டு நவராத்திரியின் போது கொலுகள் வைக்கப்படுகின்றன. வீடுகளில் 9 படிகள் வைக்கப்பட்டு இந்த கொலு அமைக்கப்படுகிறது. செடி கொடி காய் கரையான் புற்று சிலந்தி வலை வண்ணத்தி பூச்சி போன்ற பூச்சி வகைகள் மற்றும் மிருகங்கள் பறவை பொம்மைகள் மனித பொம்மைகள் மகான்கள் முனிவர்களின் பொம்மைகள் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆழ்வார்கள் போன்ற நாயன்மார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் சரஸ்வதி லட்சுமி பார்வதி போன்ற 30 தேவியரின் சிலைகள் போன்றவை 9 படிகளிலும் அடுக்கி வைக்கப்படுகின்றன. இவ்வாறு வீடுகளில் கொலு வைப்பதற்காக தேவையான பொருட்களை பொதுமக்கள் பல்வேறு பகுதியில் வாங்கி செல்கின்றனர். தூத்துக்குடி சிவன் கோவில் அருகே கொலு பொம்மைகள் விற்பனையானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருவடை வீடு முருகன் மற்றும் மீனாட்சி சொக்கநாத திருக்கல்யாணம் செட்டியார் பொம்மை அஷ்டலட்சுமி பொம்மைகள் கல்வி கூடம் திருமண கோலம் ஆண்டாள் திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கொலு பொம்மைகள் இங்கே விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வந்து இங்கு பார்த்து வாங்கி செல்கின்றனர். இங்கு கொலு பொம்மைகள் வாங்க வந்த பொதுமக்களிடம் கருத்து கேட்ட போது நவராத்திரி டைம்ல இந்த 9 நாளும் நம்ம வீட்டுல வந்து ஒவ்வொரு விதமான அம்மன் இருக்கிற மாதிரி அலங்காரங்கள் பண்ணி பூஜை பண்றோம். இந்த 9 நாளும் அம்மன் வந்து நம்ம வீட்டுல தங்கி இருக்கிறதா ஒரு ஐதீகம். இதில் எல்லா விதமான செட்டு பொம்மைகளும் இருக்குது. திருவிளையாடல் ஆரம்பித்து இப்போ இருக்கிற குலசேரப்பட்டினம் முத்தாரம்மன் பூஜை வரைக்கும் எல்லா விதமான செட்டு பொம்மைகள் இருக்குது. எல்லா டைமுமே இங்கே தான் இருந்துட்டு கொலு பொம்மை வாங்குவோம். இந்த நவராத்திரி 9 நாள் இருந்துட்டு அம்மனுக்கு ரொம்ப சிறப்பான நாள். என் மகா வருஷம் கொலு வைப்பா, வருஷம் இங்கே தான் பொம்மைலாம் வாங்குவா. எல்லா பொம்மையும் இங்கே இருக்குது, நல்லாயிருக்கும். எல்லா பொம்மையும் வீட்டுக்கு நல்லா இருக்குது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.